ஹலோ, வெல்கம் டு டாக்டர் வைதகிஸ் வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஈவினிங் செக்மெண்ட், ஈவினிங்லேருந்து டின்னர் வரைக்கும் நாங்கள் குட்டீஸோட என்ன பண்ணோம் அப்படின்றத காட்ட போறேன். எங்கே போனோம், எங்கே போய் சாப்பிட்டோம், அந்த இடம் எப்படி இருந்தது, அதுலேயுமே ஃபுல்லாக பார்க்க போறீங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ப்ளீஸ். ஸோ இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா, அமுதினி, ஹர்ஷத், மகிழினி எல்லாரையும் கூட்டிக்கிட்டு பாண்டியில் இருக்க ராக் பீச்சுக்கு தான் போகணும். அங்கே போயிட்டு ஒரு 7:45, 8 o'clock இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போயிட்டு ஒரு 1 hour, ஒரு 40 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். குட்டீஸ்லாம் ஜெல்லாம் ஜாலியாக ஃப்ரீயாக விளையாடிட்டு இருந்தாங்க. அங்கே அப்படியே பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போன இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க அல்பைக் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம். இது வந்து ரொம்ப ஃபேமஸ் போல, பட் எனக்கு இதை பற்றி தெரியாது. இங்கே வந்து ஃப்ரைட் சிக்கன் வந்து அண்ட் ஃப்ரைட் சிக்கன் மண்டிலாம் ரொம்ப வந்து ஃபேமஸ் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாரு. ஸோ அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். எனக்கு நான் வெஜிடேரியன்லேயே தட் மோஸ்ட் டாப்பஸ்ட் ரொம்ப பிடிச்ச டிஷ் வந்து சிக்கன் தான், அதுவும் ஃப்ரைடு சிக்கன் தான். யாருக்கு தான் பிடிக்காது? ஸோ அதை டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருந்தது. அண்ட் இங்கே வந்து ஆக்சுவலி எனக்கு என்ன இங்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்ததுன்னா, KFC மாதிரியே இங்கே ஃப்ரைட் சிக்கன் அவைலபிளாக இருந்தது. விஷயம் என்னன்னா, இங்கே வந்து சீப்பாக இருந்தது KFC விட. குறிப்பாக இங்கே ஒரு டிஷ் நான் சொல்லியே ஆகணும், இங்கே யாராவது அல்பேக் ரெஸ்டாரண்ட் போனீங்க, லைக் ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட போனீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து சிக்கன் பாப்கார்ன் ட்ரை பண்ணுங்கள். செம்ம கம்மி, லைக் 140 rupees 120 rupees நினைக்கிறேன். ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் திருப்தியாக சாப்பிட்டு வந்தோம். அந்த அந்த ஒரு ரேஞ்சில் அவ்வளோ நிறைய கொடுப்பாங்கன்னு நான் சத்தியமாக நினைக்கல. ரொம்ப நிறைய குவான்டிட்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் வந்து பீச்சில் போய் பயங்கரமாக விளையாடிட்டு வந்தனால கொஞ்சம் டயர்டாயிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்ற இடத்துக்காக நாங்கள் போயிருந்தோம். கீழே ஆக்சுவலி அவங்க சஜஸ்ட் பண்ணல, பிகாஸ் வந்து வயிறு வந்து உட்காந்து சாப்பிட்ற கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு கீழே டைன் பண்ணிக்க சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு மேலே போய் எப்படி தான் இருக்குன்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஒரே ஆர்வம். அதனால் மேலே வந்து உட்காந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக நல்லாவே இருந்தது. இந்த ரூம்ஸ் எப்படின்னா, சைஸஸ் வந்து லைக் பெரிய ஃபேமிலிக்கு பக்கத்தில், குட்டி ஃபேமிலிக்கு இந்த மாதிரி ரூம்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அந்த ஸ்பேஸோடைய லென்த் வந்து கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி மாறி இருந்தது. ஸோ ஃப்ரைடு சிக்கன், விங்ஸ் அண்ட் பாப்கார்ன், இந்த பாப்கார்ன் தான் சொல்லியிருந்தேன். இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு குட்டி பாக்ஸ் மாதிரி இருக்குது, பட் இது நிறைய இருந்தது. சீரியஸாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியோட இந்த இடத்துக்கு ஒரு தடவை போவோம். எங்கள் என்டையர் ஃபேமிலி ஃபுல்லாக இங்கே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இல்லைன்னா அட்லீஸ்ட் இனியா யானி, அமுதினி, ஹர்ஷத், மகிழினி இந்த குட்டீஸையாவது கூப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். ஆம்பியன்ஸ் எக்ஸலண்ட்டாக இருந்தது. கசகசன் இல்லாமல் ப்ரைவசி இருந்தது, நல்லா இருந்தது ஃபுட்டு. அண்டு ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுளாக இருந்தது, அதுதானே முக்கியம். அது அஃபோர்டபுளாக இருந்தது, கிளீனாக இருந்தது அந்த இடம். ஸோ என்டையராகவே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவர் ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் வந்து யூஸ்வலாக கிட்ஸை கூப்பிட்டு போகிற மாதிரி தான் KFC தான் கூட்டிகிட்டு போவார். பட் இந்த டைம் வந்து ஒரு சேஞ்சுக்காக கூட்டிகிட்டு வந்து கடைசில் இது ஒரு ஃபேவரட் ஸ்பாட்டாக ஆயிடுச்சு. நாங்கள் வந்து ஒரு மொஹிட்டோ ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்து ஒரு 2 people ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு மண்டி ஆர்டர் பண்ணியிருந்தோம். மட்டன் மண்டின்னு நினைக்கிறேன், இல்லை சிக்கன் தான், சிக்கன் தான், சாரி மட்டன் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ சிக்கன் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து ஒரு டொமேட்டோ சாஸு, ஒரு மைனிஸ் அண்ட் இன்னொரு ஒரு சாஸ் கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி ஒரு மாதிரி யூஸ்வல் கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருந்தது. ஹர்ஷத் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாரு, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் மகிழினி அண்ட் அமுதினி ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் சிக்கனும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அமுது பாப்பாவுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்கள பார்த்து 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 மகிழ இப்போ வந்து அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரெண்டு பேரும் ஜாலியாக கேஷுவலாக உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு என்னென்ன பிடிச்சிருந்ததுன்னா, பாப்கார்ன் வேறு லெவலில் இருந்தது அண்ட் சிக்கன் விங்ஸ் வந்து டாப் ஆஃப் த வேர்ல்டு, சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் யாராவது லைக் எல்லா ஊர்லேயும் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரெஸ்டாரண்ட், கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த கண்ணால் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் இந்த இடம் வந்து எங்களுக்கு போனது ஒரு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நாங்கள் ஃபேமிலியோட ஒரு பெரிய ஒரு ஒரு அந்த பக்கத்தில் ஒரு ரூம் ரொம்ப பெருசாக நல்லா அழகாக இருந்தது, அங்கே போய் உட்காந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுறோம். ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பசங்கள்லாம் பக்கத்து ரூம், இந்த ரூம், எல்லா ரூம்லையும் போய் விளையாடிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ வெளியே நம்ம ஷூஸ் அவுத்துட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். ஷூ ரேக்கில் போயிட்டு ஷூஸை போட்டுட்டு அங்கேருந்து அழகாக கார் எடுத்துட்டு அப்படியே கிளம்பி நாங்கள் வந்து பசங்களை போய் ட்ராப் பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடும். இப்போ டைம் வந்து 10:30, 10:15 ஆயிடுச்சு.
அப்படியே எல்லாரும் வந்து ரொம்ப டயர்டா ரொம்ப தூக்க கலக்கத்துல இருந்தாங்க. அப்படியே கூட்டிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு நாங்கள் அப்படியே அந்த இதை முடிச்சாச்சு. ஸோ இதுதான் எங்களோட ஈவினிங் விளாக். இது நாங்கள் ஈவினிங் குட்டீஸோடு எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்றது சின்ன விளாகாக எடுத்துருந்தேன். கண்டிப்பாக வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ, அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ, பை பை, ஹாவ் அ நைஸ் டே.